ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரசாரமாகவும் சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்னு சொல்லலாம் நம்ம குறுக்குரே டைப்லேயும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி கிடைக்கும் இந்த முறுக்கு டைப்பில் இருக்கிற பாஸ்டா தான் வாங்கியிருக்கிறேன் இதை வந்து ஒரு கிண்ண அளவுக்கு ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை முதல்ல நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை சூடு பண்ணுவோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் அது நல்லா குதித்து இப்போ நம்ம நார்மலாக பார்த்த பாஸ்தாவை விட இன்னும் ஒரு மடங்கு அது பெருசாக விந்து ரெடியாகும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அதை வடிகட்டி எடுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும் பாருங்கள் இன்னும் நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் பெருசாக ஆகலை இதனுடைய தண்ணியினுடைய அளவு சுண்டி ரெடி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி டைமில் இதை நம்ம நிறுத்திட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை வடிகட்டிட்டு காட்டன் துணியில் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிற மாதிரி பரப்பி விடலாம் இது மேலே அந்த துணியையும் மேலே கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க என்ன சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம் இது நல்லா கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தான் சப்போஸ் உங்களுக்கு போடும்பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக உங்களுக்கு பிரிக்க வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரியே இருக்கிற மீதி பாஸ்தாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவில் தேவையான அளவுக்கு காரம் சாட் மசாலா பவுடர் உப்பு அவ்வளவுதான் தான் இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் இதில் இந்த சாட் மசாலா சேர்த்துருக்கிறதுனால அதில் ஒரு விதமான புளிப்பு சுவையும் சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கரம் மசாலா தூள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க இது அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுடைய ஈஸியான பாஸ்தா ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ